ஸ்டார்ட்அப்ஸ் என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். கனவுகள் இறை சக்தியின் மூலம் நமக்கு உணர்த்தும் தகவல். முதலில் புதைப்பது பற்றிய பொதுவான கனவு பலன்கள் சிலவற்றை எறியலாம். புதைப்பது போல் கனவில் கண்டால் எதை குறிக்கும் என்றால், நீங்கள் உங்கள் உடல் நலனில் அக்கறை எடுத்துக்கொள்ளாமல் உங்கள் நட்புகள் மற்றும் உறவினர்களின் நலனை மட்டும் பெரியதாக எடுத்துக்கொள்கிறீர்கள். எனவே உங்கள் மேல் அக்கறை எடுத்துக்கொள்ள அறிவுறுத்தியும் யாரோ ஒருவரின் மரணச் செய்தியை கேட்பீர்கள். சில பிரச்சனைகள் உங்கள் மனதை பாதிக்கவிருப்பதை உணர்த்தியும் உங்கள் ஏதோ ஒரு உறவோ வேலையோ அல்லது பழக்க விளக்கங்களோ முடிவுக்கு வரவிருப்பதை உணர்த்தியும் பழைய நினைவுகளால் உங்கள் வலிகளை மறந்துவிட உணர்த்தியும் யாரோ ஒருவரை இழந்து விடுவோமோ என பயப்படுவீர்கள். இறப்பு மற்றும் இறப்பிற்கு பின் என்ன நடக்கும் என்று மத ரீதியாக ஆராய தொடங்குவீர்கள். வாழ்வில் வரவிருக்கும் புதிய தொடக்கம் மற்றும் தனிப்பட்ட வாழ்வின் வளர்ச்சிக்காக வரும் நல்ல சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி முன்னேறவும் கனவு உணர்த்துகிறது. இனி ஒவ்வொன்றாக பார்க்கலாம். யாரோ ஒருவரை புதைப்பது போலும் நீங்கள் அழுது கொண்டோ அல்லது பயந்து இருப்பதைப் போல் கனவில் கண்டால் உங்களுக்கு வரவிருக்கும் கடினமான சூழலை சவால் போல் தைரியமாக எதிர்கொண்டு வெளிவர கனவு உணர்த்துகிறது. யாரோ ஒருவரை புதைப்பது போலவும் நீங்கள் அதை பற்றி கண்டு கொள்ளாமல் சந்தோஷமாக சிரிப்பது போல் கனவில் கண்டால் நீங்கள் வாழ்க்கையில் தைரியமான மற்றும் அதிக ஆபத்துள்ள முடிவுகளை எடுப்பீர்கள். ஆனால் அது பெரிய அளவில் எந்த ஆதாயத்தையும் அதன் மூலம் தற்பொழுது அடைய மாட்டீர்கள். உங்கள் எதிரி மரணமடைந்த செய்தியை கேள்விப்படுவீர்கள் என்பதையும் கனவு உணர்த்துகிறது. நீங்கள் யாரோ ஒருவரின் உடலை புதைப்பது போல் கனவில் கண்டால் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்திற்காக குற்ற உணர்ச்சியுடன் இருப்பீர்கள். உங்களால் எதையும் மாற்ற முடியாது என பிறர் உங்களுக்கு அறிவுரை கூறினாலும் உங்களையே நீங்கள் வெறுத்து கொண்டும் கோபப்பட்டு கொண்டும் தேவையில்லாமல் உங்கள் வாழ்க்கையை அழித்து கொண்டு இருப்பீர்கள். அந்த குணத்தை மாற்றிக்கொள்ளவும் கனவு அறிவுறுத்துகின்றது. நீங்கள் யாரோ ஒருவர் ஏற்கனவே புதைக்கப்பட்டிருப்பதை பார்ப்பது போல் கனவில் கண்டால் வாழ்வில் அன்பிற்குரியவர் கிடைக்கவிருப்பதை உணர்த்துவதாகவும் உங்களிடம் போட்டி போடுபவர்களை வென்று அடையவிருக்கும் வெற்றி மற்றும் பதவி உயர்வு கிடைக்கவிருப்பதையும் கனவு உணர்த்துகிறது. நீங்கள் இறந்த பின் உங்களை அடக்கம் செய்வது போல் கனவில் கண்டால் உங்கள் யோசனைகளால் செய்யும் முயற்சிகள் உங்களுக்கு தற்போது பயனற்று போகவிருப்பதையும் ஆனால் தன்னம்பிக்கையுடன் மீண்டும் முயற்சிக்க அறிவுறுத்தியும் உங்களால் இயலாவிட்டால் உங்கள் அன்பிற்குரியவர் மற்றும் அதற்குரிய நபர்களிடம் உதவி கேட்டு செய்து முடிக்க அறிவுறுத்தியும் உங்கள் வாழ்வில் வரவிருக்கும் நல்ல மாற்றங்கள் பற்றியும் உங்களுக்கு நீண்ட வாழ்க்கை பயணம் இருக்கும் என்பதையும் கனவு உணர்த்துகிறது. யாரோ ஒருவர் உயிருடன் புதைக்கப்படுவதை பார்ப்பது போல் கனவில் கண்டால் உங்களுக்கு எதிராக நடக்கும் உங்கள் எதிரிகளிடம் கவனமாக இருக்க அறிவுறுத்தியும் அவர்கள் உங்களுக்கு சட்ட பிரச்சனைகளை உண்டாக்கி விடுவார்கள். எனவே கவனமாக இருக்கவும் கனவு அறிவுறுத்துகின்றது. யாரோ மற்றவர்கள் ஏதோ உடலை புதைப்பதைப் போல் கனவில் கண்டால் நீங்கள் யாரோ ஒருவரின் இரகசியங்களை மனதில் பாதுகாத்து வைத்திருக்கிறீர்கள். பிறர் உங்களிடம் தங்கள் இரகசியங்களை நம்பிக்கையுடன் கூறக்கூடிய நபராக நீங்கள் இருப்பீர்கள். ஆனால் நீங்கள் சில நேரம் அதனை எண்ணி மன உணர்ச்சி வசப்பட்டு ஆதங்கப்படுவீர்கள். அதை கண்டு கொள்ளாமல் விட்டுவிடவும் கனவு உணர்த்துகிறது. உங்கள் தாத்தா அல்லது பாட்டியை புதைப்பது போல் கனவில் கண்டால் உங்களுக்கு வரவிருக்கும் நல்ல அதிர்ஷ்டம் பற்றி கனவு உணர்த்துகிறது. உங்களை பெற்ற ஏற்கனவே இறந்த தாயையோ தகப்பனையோ புதைப்பது போல் கனவில் கண்டால் உங்களுக்கு வரவிருக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் மற்றும் உங்கள் இக்கட்டான சூழலை சமாளிக்க பிறர் உங்களுக்கு உதவுவார்கள் என்பதையும் கனவு உணர்த்துகிறது. உங்கள் உடன் பிறந்தவர்களை அடக்கம் செய்வது போல் கனவில் கண்டால் பிறர் வருந்துவார்களே என சில உண்மைகளை சொல்லாமல் விடுகிறீர்கள். அவர்கள் அழுதாலும் அதை பற்றி கண்டு கொள்ளாமல் நல்ல விஷயங்களுக்காக தைரியமாக பேசவும் அறிவுரை கூறவும் கனவு உணர்த்துகிறது. உங்கள் ஏற்கனவே இறந்த உங்கள் சகோதரியை புதைப்பது போல் கனவில் கண்டால் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் பிரச்சனைகளில் தலையிடக்கூடாது, நானே சதி செய்கிறேன் என நீங்கள் கூறவிருப்பதை கனவு உணர்த்துகிறது. உங்கள் வாழ்க்கை துணையை புதைப்பது போல் கனவில் கண்டால் உங்கள் இருவருக்கும் உள்ள அன்பு நீடித்திருக்கும் என்பதை உணர்த்தியும் உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை நல்ல மன பலத்துடன் வென்று வெளிவந்து விடுவீர்கள் என்பதையும் கனவு உணர்த்துகிறது.
உங்கள் பெற்ற குழந்தையை புதைப்பது போல் கனவில் கண்டால் உங்களால் தீர்க்க முடியாத உங்கள் குடும்ப பிரச்சனைகள் முடிவுக்கு வந்து மீண்டும் நல்ல நிலைக்கு மாறிவிடவிருப்பதை கனவு உணர்த்துகிறது. யாரோ ஒருவரின் குழந்தையை புதைப்பது போல் கனவில் கண்டால் நீங்கள் யாரோ ஒருவரின் பேச்சை தட்டி கேட்க முடியாமல் அவர்கள் சொல்வதையே செய்யவிருப்பதை கனவு உணர்த்துகிறது. உங்கள் நட்புகளில் ஒருவரை புதைப்பது போல் கனவில் கண்டால் உங்கள் உழைப்பிற்கேற்ற ஊதியத்தை நீங்கள் பெறவிருப்பதையும் உங்கள் வேலையில் பதவி உயர்வு கிடைக்கவிருப்பதையும் கனவு உணர்த்துகிறது. உங்கள் செல்ல பிராணியான பூனையை புதைப்பது போல் கனவில் கண்டால் உங்கள் கெட்ட பழக்க வழக்கங்களை விட்டுவிடவிருப்பதை கனவு உணர்த்துகிறது. உங்கள் செல்ல பிராணியான நாயை புதைப்பது போல் கனவில் கண்டால் உங்கள் உற்ற நல்ல நட்பு ஒருவரை நீங்கள் இழந்துவிடவிருப்பதை கனவு உணர்த்துகிறது. ஏதேனும் ஒரு விலங்கை புதைப்பது போல் கனவில் கண்டால் உங்கள் வேலைகளில் சிலருடன் நீங்கள் பிரச்சனை செய்து சண்டையிடவிருப்பதை உணர்த்தியும் உங்கள் உடல் நலனில் அக்கறை எடுத்துக்கொள்ளவும் கனவு உணர்த்துகிறது. மேலும் இறப்பு பற்றிய கனவு பதிவுகளின் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தருகிறேன். தேவைப்பட்டால் அந்த பதிவையும் பாருங்கள். மேலும் இது போன்ற அரிய கனவு பதிவுகளை தொடர்ந்து பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.